தேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல், அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழுறாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் தன்னுடைய நாவல்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையா காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லா மக்களிடையே பரவ அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமா இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமா உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களா யாருக்கும் தெரியாம தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போல இருந்து மூன்ஷைன் அண்ட் வேலண்டைன் எபிசோட் 9, பிபியுடைய சேடான பிரேக்கப் ஸ்டோரி. இந்த எபிசோடில் ரொம்பவே எமோஷ்னலான எண்டிங்கோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 9 ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த பழங்காலத்தில் ஜியூசியானோ கியானியோங் ரெண்டு பேருமே சின்ன பசங்களாக இருக்காங்க. அவங்க அந்த ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்க்கப்படுறாங்க. அது ஒரு ஃபாக்ஸ் ப்ரீடிங் ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல அவங்கள நிறைய வேலை வாங்குறாங்க. அவங்களுக்கு சாப்பிடறதுக்கும் சரியாக எதுவும் கிடைக்கல. ஆனால் கியானியோங் அவனுடைய மீட்டை சியூசியானுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றான் அப்படின்னு தான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மீட்டை கொடுத்துருவான். இதனால் அவன் சின்ன வயசுலேருந்தே வெஜிடேரியன் அப்படின்ற ஒரு பொய்யை கியானியோங் சியூசியானுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்காக செய்கிறான். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இடம் சுத்தமாக பிடிக்கல. அந்த இடத்துல அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. நிறைய வேலை வாங்குறாங்க. அதோட சாப்பிட்றதுக்கும் சரியாக எதுவும் கிடைக்கல. அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் அந்த இடத்த விட்டு ஓடி போக முயற்சி பண்ணுறாங்க. அதோட மாட்டிக்கிறாங்க. அதுக்காக சிவியரான பனிஷ்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி அந்த மாதிரி அவங்கள பனிஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அந்த லேடி அந்த ஆர்ஃபனேஜ் ரன் பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தன் வந்து அவங்கக்கிட்ட பிரைமரி ப்ரீஸ்ட் உங்களை பார்க்கணும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த லேடி போயிட்டு ஹீலாங்கை பார்க்க போகிறாங்க. அங்கே ஹீலாங் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சட்டவிரோதமாக ஃபாக்ஸ் ப்ரீடிங் இந்த இடம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இது தன்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே வருது, அதனால் இதை உடனடியாக மூடுறதுக்கு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஹீலாங்க நீ ஒரு ஹைப்ரிட் ஃபாக்ஸ் இப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னும் அவரை ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறத அவங்க கேட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த இடத்த சீல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கியானியோங் சியூசியன் ரெண்டு பேருமே போக இடம் இல்லாமல் ஹீலாங் பின்னாடியே வராங்க. அப்போது ஹீலாங் அவங்கக்கிட்ட நீங்கள் என்னை எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, என்னை தனியாக விடுங்க, உங்களுக்கு வேற எங்கேயாவது போய் நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ரெண்டு பேரும் ஹீலாங்கை பின்தொடர்ந்து ஒரு இடத்துல ஹீலாங் தப்பி தவறி கீழே விழுந்துடுறான். அப்போது ரெண்டு பேரும் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போலேருந்து ஹீலாங் கூடவே அந்த ரெண்டு பேரும் சியூசியன் மற்றும் கியானியோங் ரெண்டு பேருமே இருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போது நடக்கிற அந்த ப்ரெசன்ட் ஸ்டோரியை காட்டுறாங்க. அப்போது காஃபி ஷாப்பில் சியாசோ அவள் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த ரெண்டு டேபிளையும் பார்த்துட்டு அந்த இடத்துல சியூசியானும் அந்த கியானியோங் ரெண்டு பேருமே வராததை நினச்சி அவள் தனியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போது அந்த இடத்துக்கு பிபி வரா. பிபியை பார்த்துட்டு சியாசோ என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லையா, என்ன உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் பிபி உள்ளே வந்து இரு உனக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சியாசோ பிபி கிட்டே கூப்பிட்டு அவளுக்கு காஃபி கொடுக்குறா. அப்போது பிபி சியாசோ கிட்டே பேசுகிறா. சியாசோ கிட்டே அன்னைக்கு ஹீலாங்கை பார்த்தது அவள் சொல்கிறா. அதோட அவனோட கை எரிஞ்சு போனது, அந்த ரியல் கட்ற பொருளை வச்சுட்டு இது எல்லாத்தையும் அவள் சொல்கிறா. அப்போது சியாசோ அவகிட்ட உனக்கு என்னதான் பயம் இருந்தாலும் இதுக்காக அந்த மாதிரி ஒரு பொருளை எடுத்துகிட்டு போனேன், இதே மாதிரி அவனும் உன்னை பார்த்து பயந்துருந்தா இந்த மாதிரி உனக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் பிபி சியாசோ கிட்டே அந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி வரலையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் பிபி கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இன்னொரு பக்கம் சியூசியான் கியானியோங் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அவங்க தன்னோட ஆஃபீஸ் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிறாங்க. அப்போது தான்
சியாசோவுடைய மெசேஜ் வருது. அவங்கள சியாசோ குரூப் சாட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா. அப்போது சியாசோ ஒரே டைமில் ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறா. சியாசோ மெசேஜில் அவங்கக்கிட்ட இன்றைக்கி ரொம்ப போர் அடிக்குது, மூவி போகலாமா அப்படின்னு கேட்குறா. கியான் யோங் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சியோசியன் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறான், நான் வரேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கியான் யோங் நானும் வரேன் அப்படின்னு அவனும் மெசேஜ் பண்ணுறான். அப்போது ரெண்டு பேருமே அந்த மூவிக்கு போக ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பிபி ஹீலாங் சிங்கை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு போகிறா. பிபி ஹீலாங் சிங் கிட்ட அன்னைக்கு நடந்துக்கிட்டதுக்கு சாரி கேட்குறா. அதோட அந்த பொருளை அன்னைக்கு கொண்டு வந்தது என் தப்பு தான் அப்படின்னு வருத்தப்படுறா. அதோட இதுக்காக தன்னை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீலாங், நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானவ அப்படின்னும், எந்த ஜென்மத்திலேயோ உன்னை நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட என்னுடைய இதயத்தில் உன்னை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிபி, எதுக்கு இந்த மாதிரி உண்மையை சொல்லிட்டு கஷ்டப்படணும், அதுக்கு முன்னாடி முதலேருந்தே என்கிட்ட பொய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீலாங் சிங், நான் தான் சொல்லியிருக்கேனே இந்த பிறவியில் உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு, நான் உனக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஹீலாங்குடைய கையில் இன்னும் அந்த காயம் மாறலை. அதனால் பிபி அவனுக்கு தன்னோட கையில் இருக்கிற அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டுமான்னு கேட்குறா. அதுக்கு ஹீலாங்கோ சரின்னு ஒத்துக்கிறான். அப்போது பிபி அவனோட கையில் மருந்து போட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட் சீனில் சியூசியன் கியான்யோங் ரெண்டு பேருமே அந்த சினிமா தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சியாசோ முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போது அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வரும்போது கூட அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு யார் முன்னாடி வரா அப்படின்னு வித்தியாசமாக ரெண்டு தனி டிஃப்ரெண்ட் வேயில் வராங்க. அதை பார்த்துட்டு சியாசோ ரொம்பவே வித்தியாசமாக, ஏன் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாள். அப்போது அவங்க அவளை வந்து பார்க்குறாங்க. அப்போது சியூசியன், இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கிற ஆளை என்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளியே நிற்க சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் முன்னாடி போகிறான். அப்புறம் எல்லாருமே மூணு பேரும் சேர்ந்து அந்த சினிமா தியேட்டருக்குள்ளே போகிறாங்க. அவங்களோட சீட்டில் உட்காறாங்க. உட்காரும்போதும் சியூசியன் கேனியும் அவங்க பக்கத்தில் உட்கார மாட்டான். அங்கேயும் அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சியாசோ சிரிக்கிறா. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க அந்த பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டே அந்த கிங் கான் மூவியை பார்த்துட்ருக்காங்க. ரெண்டு ஃபாக்ஸ்க்கு நடுவில் அந்த ஒரு மனித பிறவி ஆன சியாசோ அந்த மூவியை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்கறத பார்த்துட்டு அவளுக்கு சிரிப்பாக வருது. இன்னொரு பக்கம் அந்த ஹீலாங்கும் பிபியும் பேசிகிட்ருக்கதை காட்டுறாங்க. அப்போது ஹீலாங்கிட்ட பிபி கேட்குறா, நீங்கள் நிஜமாகவே அந்த விஷயம் உண்மையாக, நீங்கள் எல்லோரும் உண்மையாகவே ஹியூமன் லிவரை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீலாங், இல்லை நாங்கள் என்னோட ரெண்டு சேவகர்கள் ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டோம், நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம், ஏன்னா நான் பல வருடங்கள் முன்னாடி ஒரு ரூல் போட்டேன், அப்போலேருந்து அந்த ஒரு பழக்கத்தை கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பிபி அதுக்கப்புறம், நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா ஒரு வாட்டியாவது அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லி ஹீலாங் சிங் சொல்லும்போது அவர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் ஹீலாங் சொல்கிறான், நான் அந்த மாதிரி செய்யறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்டேன், அதை என்னால் தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறான். பிபிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த பக்கம் தியேட்டரில் அவங்களுடைய அந்த மூவி முடிஞ்சிட்டதுனால அவங்க மூணு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. அப்போது அந்த மூவியை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மூவியில் மனிதர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க மிருகங்களை அப்படின்னு பேசும்போது அந்த ரெண்டு ஃபாக்ஸும் அந்த சியூசியன் கியான் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்காக பரிதாபப்படுறாங்க. அப்போது சியாசோ, மனிதர்கள் தான் கடைசியில் அவங்கள கொண்டுடுவாங்க அப்படின்னும் சொல்கிறா, பயமுறுத்துறா. அதுக்கப்புறம் அவள் கால் பண்ணி பிபியை அந்த இடத்துக்கு கூப்பிடுறா. அப்போது அந்த இடத்துல அவங்க அந்த இறங்கி வந்துட்டுருக்கும்போது ஸ்டெப்ஸில் அவங்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல எதிர்பாராத விதமாக டிஎன்சின்னும் சிஎல்னும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை சியாசோவும் பார்க்குறா. அவள் கால் பண்ணி கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கறதுக்குள்ள பிபி அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல சடனாக பிபியை பார்த்ததும் சியா சோஷா இடத்துல ரெண்டு பேருமே இருந்தாங்க. சியாலினும் டியான்சின் அவனை பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே பிபியை அவங்கள பார்த்துடுறா. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு பிபி ரொம்பவே அப்செட் ஆகிட்டு அழுறா. அப்போது அவள் உடனே டியான்சினுக்கு கால் பண்ணுறா, எங்கே இருக்கான்னு கேட்குறா. அப்போது அவள் வேறு ஒரு இடத்துல இருக்கேன்னு சொல்கிறா. அதே நேரம் சியாலினுக்கும் கால் பண்ணுறா. அப்போது அவள் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது தன்னோட ப்ரொஃபஸர்ஸ் கூட லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அழுதுகிட்டே நிற்கிறா. அப்போ உடனே டியான்சின் அவளை பார்த்துடுறா. அவகிட்ட ஓடி வந்து அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறா. அப்போது பிபி டியான்சின் கிட்ட, நீ கொஞ்சம் நிறுத்து, நீ கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் டியான்சின் அமைதியாயிட்டா.
அப்புறம் டியான்சின் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வரா. ஆனால் பிபி அதை நம்பலை. அதுக்கப்புறம் சியலின் அந்த இடத்துக்கு வந்து அவகிட்ட நிற்கிறான், அவகிட்ட அவன் பேசுகிறான். அப்போது பிபி ஏன் இப்படியெல்லாம், ஏன் என்கிட்ட இந்த மாதிரி பண்ண அப்படின்னும் அவ கேட்குறா. அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். பிபி சியலின் கிட்ட, இப்போ நீ சொல்ல வராத என்கிட்ட சொல்லிடு, இந்த விஷயத்தை எனக்காவது இன்ஃபார்ம் பண்ணிடு, இதை நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் சியலின் அவகிட்ட, சாரி பிபி, இதை இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதோட பிபி அங்கேயே பிரேக் அவுட் ஆகி அங்கேயே அழுகிறா. அந்த பிரேக்கப்பை அவளால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் பிபி ஒரு பார்க்கு போய் அங்கே வைன் குடிச்சிட்ருக்கா. அப்போது இன்னொரு இடத்து அந்த இடத்துல கியான்ஹுவாவும் ஹீலாங்கும் அந்த ஒரு வரைபடத்தை அந்த நான் கியான்ஹுவா போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீலாங் சாக்கிறதுன்னு சொல்கிறான். அதுக்கு கேன்வா, எனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் சியூசியன் அப்புறம் கேன்யாங், ஜியாசோ, பிபி எந்த மனநிலை இருப்பா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிறாங்க, நம்ம பிபியை இந்த நிலையில் தனியாக விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல பிபியை காட்டுறாங்க. அவள் ரொம்பவே குடிச்சிருக்கா. அப்போது ஒரு தெரியாத ஒரு ஆள் அவள் பக்கத்தில் வரான். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப கெட்டவன் போல இருக்கான். அவன் பிபி கிட்ட வந்து அவள் சுயநினைவில் இல்லாததை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் ஒரு மருந்தை ஒரு ட்ரிங்கில் கலந்து அவளுக்கு கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப மயக்கமாயிடுறான். அந்த பாரை விட்டு வெளியில் வரும்போது பிபி சுயநினைவில் இல்லாமல் தடுமாறி நடந்து போயிட்டுருக்கா. அப்போ அந்த ஆள் அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவளை தாங்கி பிடிச்சி அவன் போயிட்டுருக்கான். இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் போயிட்டுருக்கிறத அந்த பார்க்கிட்ட வெளியில் நின்று ஒரு ஆள் பார்த்துறான். அது பிபி முன்னாடி மீட் பண்ண அந்த கடைக்காரர் தான். அவர் இந்த விஷயத்த ஹீலங்கிட்ட சொல்லிடுறாரு. அப்போது அந்த இடத்துல கியான்யாங்கும் சியோசியான் சியாசோ மூணு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கியான்யாங்க்கு கால் வருது, அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீலாங் கூப்பிட்றாரு அப்படின்னு மூணு பேரும் அந்த இடத்துக்கு காரில் போயிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே அந்த ஒரு ஆள் பிபியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவளை துரத்திக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே பிபி தடுக்கி கீழே விழுந்துடுறான். அப்போது அந்த ஆள் அந்த பிபி கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். அப்போது அவளோட ட்ரெஸ்ஸை பின்னாடி இருந்து அவன் கிழிச்சிடுறான். அப்போது அவளோட முதுகில் அந்த அடையாளம் இருக்குது ஃபுல்லாக. அந்த இடத்துல அப்போ தான் ஹீலாங்ஸின் என்ட்ரி ஆகிறான். தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த ஆளை தூக்கி எறிஞ்சிடுறான். அதுக்கப்புறம் பிபியை வந்து அவன் காப்பாற்றி தன்னோட ஷர்ட்டை அவன் மேலே போத்தி விட்டு அவளை கையிலே தூக்கிக்கிட்டு அவன் நடந்து போகிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜியாசோ, சியோசியான் மற்றும் கியான்யாங் மூணு பேரும் வராங்க காரில். அதுக்கப்புறம் ஹீலாங் சிங் அவளை கையிலே மடியிலே தூக்கிட்டு போயிட்டு அவங்க மூணு பேரும் அந்த ஹீலாங் சிங் பிபி கூட அவங்க எல்லாருமே அந்த காரில் போயிடுறாங்க ஏறி. அதை ஒரு ஆள் தூரமானின்னு பார்த்துட்ருக்கா. அது வேறு யாரும் இல்லை, அந்த வேங்ஸ் வந்தான். அவள் தூரமானின்னு இந்த எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு அவள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கா. அப்போது ஹீலாங்கோட வீடை காட்டுறாங்க. அந்த ஹீலாங் பிபியை கொண்டு வந்து படுக்க வச்சு ரெஸ்ட் எடுக்க விடுறான். அப்போது பிபி அந்த இன்சிடெண்ட்டை இன்னமும் நினச்சிக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பிபியால் அந்த பிரேக்கப்பை தாங்க முடியல. அப்போது அவள் அந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல பக்கத்துலேயே ஹீலாங் அவகிட்ட உட்காந்துட்ருக்கான். அவளோட கையை பிடிச்சி அவளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அப்புறம் ஒரு குரல் பேசுது. அது சொல்லுது, நம்ம சின்ன வயசுலேருந்தே பல விஷயங்களை பற்றி தெரியாமல் அதுகிட்ட இருந்து தூரமாக இருந்திருக்கோம். நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்காங்க நமக்கு இந்த மாதிரி சில டேஞ்சரஸான விஷயங்கள்கிட்டருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு. ஆனாலும் நம்ம திரும்ப திரும்ப அதே விஷயங்கள்கிட்ட தான் போய் மாட்டிக்கிறோம் நமக்கு தெரியாமையே அப்படின்னு இந்த வாய்ஸ் ஓவர் முடியுது. அதோட இந்த எபிசோட் 9 எண்டாகுது.